மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து அக்கூட்டணியின் கூட்டம் டெல்லியில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் புதிதாக எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு வந்ததுமே அரசியல் சாசன புத்தகத்தை தொட்டு நெற்றியில் வைத்து வணங்கிய பின்பே இருக்கையில் அமர்ந்தார் பிரதமர் மோடி. கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடியின் பெயரை ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். அமித்ஷா வழிமொழிந்தார். இதன் பின் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி பிரதமராக மோடியை தேர்வு செய்வதற்கு தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். Here today we stand at a crucial juncture in our nation's history. NDA government under the visionary leadership of Sri Narendra Modi ji has taken significant initiatives in the last 10 years. I proudly propose the name of Sri Narendra Modi ji on behalf of Telugu Desam Party for the post of Prime Minister of this great nation. निवेदन है कि करतल ध्वनि के साथ इस सर இதைத் தொடர்ந்து மக்களவை பாஜக தலைவராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி தலைவராகவும் நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரத் மாதா கீ, பாரத் மாதா கீ, வந்தே வந்தே. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய முடிவை அடுத்து பாஜக மூத்த தலைவர்கள் எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகியோரை பிரதமர் மோடி அவர்களது இல்லங்களில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மோடிக்கு அழைப்பு விடுத்தார். பின்னர் பேட்டி அளித்த பிரதமர் 9 தேதி மாலை 7:15 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாகவும் அதற்குள் அமைச்சர்கள் பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறினார். 18th மக்களவை ஒரு வகையில் புதிய ஆற்றலுடன் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.